வணக்கம். டாக்டர் எஸ் காமராஜ், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர், திருச்சிராப்பள்ளி. இன்றைய காலகட்டத்தில் கொரோனாவுடைய இரண்டாவது அலை மிக வேகமாக பரவி வருவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த தொற்று இன்னும் அதிகமாக பரவாமல் இருப்பதற்கு நாம் அனைவருமே கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கு அரசு முகக்கவசம் போட்டு வெளியில் செல்லுங்கள் என்று சொல்கிறது. அதே போல வெளியில் எங்கு சென்றாலும் அந்த சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறது. அதே சமயம் வெளியில் எங்கு சென்று வந்தாலும் அல்லது நம்ம கடைகளுக்கு சென்றாலுமே கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவிக்கொண்டு மற்ற பொருள்களை தொட வேண்டும், பொருள்களை வாங்க வேண்டும் என்று நமக்கு கடந்த 1.5 வருடமாக நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அரசு. நம்மளுடைய உலக நாடுகளே இன்று பயந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நம்மளுடைய உறவுகளை இழந்திருக்கின்றோம், நம்மளுடைய சகோதரர்களை இழந்திருக்கின்றோம். ஏன் பயந்து பயந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில்? நீங்கள் இன்னும் சிந்திக்கவில்லை என்றால் நிச்சயமாக நமக்கும் அந்த பாதிப்பு ஏற்பட்டால், நிச்சயமாக அதை யாராலும் தாங்க முடியாது என்ற மனநிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால் நாம் சொல்கின்ற அத்தனை வழிமுறையும் நீங்கள் பின்பற்றுவீர்கள். இன்றைக்கு எங்கேயுமே கூட்டமாக கூடக்கூடாது என்று சொல்கின்றோம், தேவையில்லாமல் வெளியில் செல்லக்கூடாது என்று சொல்கின்றோம். அதே சமயத்தில் உடலில் எதிர்ப்பு சக்தி குறையாமல் இருக்க, இந்த நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க, நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்கின்ற விஷயங்களையும் கடைபிடிக்க நீங்கள் மறுக்கின்றீர்கள். நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்ப இருப்பது போல மருத்துவ வசதி கிடையாது, விழிப்புணர்வு கிடையாது, ஊடகங்கள் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் மனிதன் மிகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கின்றான். எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடாமல் அன்றைக்கு இருந்த ஒரே மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை மட்டும்தான் இருந்தது. அந்த காலத்திலேயே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் 4448 நோய்கள் என்று சித்தர்கள் கணித்திருக்கிறார்கள். இன்று தோன்றியதல்ல இந்த வைரஸ் நோய்கள், அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் இருந்த அம்மை நோய்க்கு நாம் என்னத்தை பயன்படுத்தினோம்? அம்மை நோய் ஏற்பட்டால் அந்த நபர்களை வீட்டில் தனிமைப்படுத்தி வைத்தோம். அவர்கள் இருக்கின்ற அறையில் மஞ்சளை தெளித்தோம், வேப்பிலையை போட்டோம், வீட்டினுடைய வாசலில் வேப்பிலையை கட்டி வைத்தோம். அவர்களை தினசரி குளிப்பாட்டும் பொழுது 2 வாரங்கள் அந்த கிருமியினுடைய தாக்கம், வைரஸினுடைய தாக்கம் இருக்கும். அதற்காக அவர்கள் குளிப்பாட்டும் பொழுது அந்த ஒரு பெரிய அண்டாவில் தண்ணியை நிரப்பி அதில் மஞ்சள் தூளை கரைத்து வேப்பிலையை போட்டு நல்ல உச்சி வெயில் வரும்பொழுது 11 மணி அளவில் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களை அந்த தண்ணியில் குளிப்பாட்டினோம். இப்படித்தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த நோய் தொற்றை பரவாமல் பரவி இருந்தாலும் தடுத்தார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். இன்று ஏன் அதை பின்பற்ற மறக்கின்றோம்? இன்றைக்கு இந்த நோய் தொற்று வீட்டுக்குள் இருக்கலாம் அல்லது வெளியில் இருக்கலாம். வீட்டை இன்றைக்கு நம்மளுடைய பல ஊர்களில், இன்றைக்கு குறிப்பாக இன்னைக்கு கோயம்புத்தூரை எடுத்துக்கொள்ளலாம், ஈரோட்டை எடுத்துக்கொள்ளலாம், அங்கேயெல்லாம் வாசலுக்கு சாணம் என்று சொல்லக்கூடிய அந்த கால்நடைகளுடைய அந்த கழிவுகளைத்தான் சாணமாக தெளித்து, அந்த கிருமி நாசினி என்று சொல்லக்கூடிய அந்த சாணத்தை தெளித்து நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். இன்னும் பல கிராமங்களில் அந்த சாணத்தை தான் வீட்டுக்குள் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இன்றைக்கு இறப்பு வீட்டுக்கு சென்றாலும் சரி, அல்லது சிகை அலங்காரம் செய்ய சலூன்களுக்கு சென்றாலும் சரி, வீட்டுக்குள் வரும் சமயம் குளித்துவிட்டு உடை மாற்றித்தான் வீட்டுக்குள் வருகின்றார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், பல 1000 பேர் கூடக்கூடிய இடங்களில் பல கிருமிகள் இருக்கும், தொற்றுகள் இருக்கும். அந்த தொற்றுகள் வீட்டிற்குள் வரக்கூடாது என்று எண்ணித்தான் இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரும்பொழுது குளித்து உடை மாற்றித்தான் வீட்டுக்குள் வருவார்கள். ஒரு சொம்பு தண்ணியை கூட வாங்கி குடிப்பார்கள். இன்று அதையெல்லாம் நாம் உதாசீனப்படுத்தி விட்டோம். இந்த கோடை காலத்தில் இந்த வெப்ப நோய்கள் அதிகமாக தாக்குகின்றது என்றுதான் அந்த காலத்தில் ஒவ்வொரு கிராமங்களிலுமே திருவிழாக்களை கொண்டாடினார்கள். அந்த திருவிழாக்களை என்ன எப்படி கொண்டாடினார்கள்? மஞ்சள் நீரை, மாமன் மச்சான் என்று அவர்கள் மஞ்சள் நீரை தெளித்து கொண்டாடினார்கள். மஞ்சள் உடையை உடுத்தி கொண்டார்கள். வேப்பிலையை பார்த்தீங்கன்னா அக்கினி செட்டி எடுப்பதற்கு வேப்பிலையை வைப்பார்கள். அதே போல வீட்டு தோரணங்களில் எல்லா இடங்களிலுமே வேப்பிலையை வைத்தார்கள். இந்த கோடை காலத்தை நீங்கள் உற்று நோக்கினால் வேப்ப மரம் மட்டும் செழித்து பூத்து குலுங்கும் என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த வேம்பு என்று சொல்லக்கூடிய வேப்ப மரம் கிருமி நாசினி என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு புற்றுநோய்க்கு மிகச்சிறந்த மருந்து, அதே போல அம்மை நோய்களுக்கு, வைரஸ் நோய்களுக்கு வேப்ப இலை மிகச்சிறந்த மருந்து என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் மஞ்சள் மிகச்சிறந்த மருந்து. இந்த புற்றுநோயாகட்டும், அந்த கோடைகால வெப்ப நோய்களாகட்டும், அல்லது கொரோனா நோயாகட்டும், எல்லா நோய்களுக்கும் மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு கொரோனாவால் வரக்கூடிய அந்த குறிகுணங்களுக்கு, குறிப்பாக இருமலுக்கு, தொடர் இருமலுக்கு, இரவில் நாம் படுக்கும் பொழுது 1 டம்ளர் காய்ச்சிய பாலில் 5 மிளகு பொடி, அதே போல அந்த மிளகு பொடி
அளவு மஞ்சள் தூள் அதே போல பனங்கற்கண்டை சேர்த்து ஒரு 5 நாள் 7 நாட்கள் நாம் தொடர்ந்து குடித்தால் நிச்சயமாக அந்த வறட்டு இருமல் தொண்டை கரகரப்பு தொடர் இருமல் கண்டிப்பாக கட்டுப்படும் 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் என்று சொன்னார்கள் நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு சுக்கு மிகச்சிறந்த மருந்து திப்பிளி மிகச்சிறந்த மருந்து மிளகு மிகச்சிறந்த மருந்து அன்ற காலத்தில் சளி பிடித்தால் திப்பிளி மிளகு ரசம் வைத்து கொடுப்பார்கள் அதே போல அசைவ உணவு உண்பவர்கள் நாட்டுக்கோழி ரசம் அந்த நாட்டுக்கோழியில் என்ன செய்கிறது இஞ்சியை சேர்ப்பார்கள் பூண்டை சேர்ப்பார்கள் மிளகை சேர்ப்பார்கள் இதை உணவாக உட்கொள்ளும் பொழுது இந்த நுரையீரல் தொற்று அந்த சளி இருமல் அந்த ஆஸ்துமா நோய் இவையெல்லாம் கட்டுப்பட்டது நோய் தொற்று பரவாமல் தடுத்தது இப்படித்தான் நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையே மருந்தாக்கி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொண்டார்கள் உள்ளங்கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்யை தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா விஷயங்களும் நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டோம் உணவுதான் மருந்து என்பதை மறந்துவிட்டோம் நம்மளுடைய உடல் உழைப்பு தான் மருந்து என்பதை மறந்துவிட்டோம் மன மகிழ்ச்சி தான் நமக்கு மருந்து என்பதை மறந்துவிட்டோம் இன்றைய காலகட்டத்தில் அத்தனையும் இருக்கிறது விழிப்புணர்வு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சாப்பிடுகின்ற நேரத்திற்கு சாப்பிடுவதில்லை உறங்குகின்ற நேரத்திற்கு உறங்குவதில்லை துரித உணவை எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்றால் அதைத்தான் நாம் விரும்பி உண்கின்றோம் இப்படி நாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்கின்றோமோ அதைத்தான் நாம் பயன்படுத்தி இன்றைக்கு மருந்திற்கு அதாவது உணவிற்கு பதிலாக மருந்தை உட்கொண்டுதான் நாம் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம் குணமாகின்றோம் என்று கேட்டால் கிடையாது எந்த நோய்கள் ஏற்பட்டாலும் காலம் முழுவதும் நாம் மருந்தை உட்கொண்டு வாழ்வதற்கு நாம தான் காரணம் அதை நீங்கள் மாற்ற வேண்டும் இந்த கொரோனா காலகட்டத்தில் எளிதாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் வீட்டை இருமுறை மஞ்சள் தண்ணி அதை கலந்து அந்த வீட்டை துடைத்துக் கொள்ளுங்கள் வெளியில் எங்கு சென்று வந்தாலும் கையை நன்கு சோப்பு போட்டு கழுவுங்கள் அது இல்லை என்றால் குளித்து விடுங்கள் காலை ஒரு முறை இரவு அதாவது மாலை ஒரு முறை இரண்டு வேளை குளியுங்கள் அதே போல சரியான நேரத்திற்கு சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நோய்க்கு காரணமே எதிர்ப்பு சக்தி குறைவுதான் எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ குழந்தைகளுக்கு இருக்கலாம் மருந்து சாப்பிடுகின்ற நோயாளிகளுக்கு இருக்கலாம் அல்லது வயது முதிர்ந்தவர்களுக்கு இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் அந்த எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது அந்த உணவுதான் இந்த சத்தான உணவுதான் அந்த எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது உணவை உட்கொள்ளாமல் இருந்தால் மருந்து தான் உட்கொள்ள வேண்டும் உணவை சரியாக எடுப்பவர்களுக்கு மருந்து தேவைப்படாது மருத்துவருடைய கடமை நோய் வந்த பிறகு தீர்ப்பது அதாவது நீங்கள் நோய் வராமல் தடுப்பது உணவுதான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் நம்மளுடைய குடும்ப மருத்துவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மனைவி நம்மளுடைய குடும்ப மருத்துவர் அம்மா நம்மளுடைய குடும்ப மருத்துவர் அவர்கள்தான் ஆரோக்கியமான நம்மளுடைய உடலை உருவாக்கி கொடுக்கிறார்கள் அந்த ஆரோக்கியமாக உருவாக்கி கொடுத்த உடலை நாம் நோய் தொற்று ஏற்படாமல் தடுத்துக்கொள்வது நம்மளுடைய கடமை இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் எதை தவிர்க்க வேண்டும் துரித உணவை தவிர்க்க வேண்டும் நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நேரம் தவறி தூங்குவதை தவிர்க்க வேண்டும் அதே போல வெளியில் எங்கு சென்று வந்தாலும் கைகளை கழுவுங்கள் கால்களை கழுவுங்கள் முகத்தை கழுவுங்கள் அது குளித்துவிட்டு உள்ளே வாருங்கள் உடை மாற்றிவிட்டு உள்ளே வாருங்கள் அதே போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் எவரவர்க்கெல்லாம் உடற்பயிற்சி செய்ய நடைப்பயிற்சி செய்ய இடம் இருக்கிறதோ அரசனுடைய கட்டளைகளை மீறாமல் குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட இடங்களில் இந்த பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே சமயத்தில் நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டியது அந்த நம்மளுடைய பாரம்பரிய உணவு இந்த கோடை காலத்தில் நீங்கள் கம்மஞ்சோறு சாப்பிடலாம் ராகிக்கூழ் சாப்பிடலாம் சோளச்சோறு சாப்பிடலாம் பழைய நீராகரம் சாப்பிடலாம் இளநி சாப்பிடலாம் நொங்கு சாப்பிடலாம் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம் வெள்ளரி பழம் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கிறது எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சுக்குங்க இஞ்சி வாங்கி வச்சுக்குங்க நெல்லிக்காய் வாங்கி வச்சுக்குங்க வசதி இருக்கிறவங்க அந்த சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுளம்பழம் இதை வாங்கி வச்சுக்குங்க உங்களுக்கு உடல் பலகீனமாகாமல் இருக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு ஒரு நேரம் ரெண்டு நேரம் குடிங்க இஞ்சி சாறை எடுங்க இஞ்சியை தட்டி சாறு எடுத்து 5 மில்லி இஞ்சி சாறு 10 மில்லி தேன் கலந்து தினசரி எல்லாருமே இஞ்சி சாறு குடிங்க நெல்லிக்காய் மிகச்சிறந்த ஒரு காயகற்பம் அது என்ன காயகற்பம் காயம்னா உடம்பு கற்பம்னா நரை திரை மூப்பு பிணி சாவு வராமல் தடுக்கக்கூடியது அதைத்தான் கற்பம் என்று சொல்வார்கள் இஞ்சி ஒரு காயகற்பம் எலுமிச்சம்பழம் ஒரு காயகற்பம் நெல்லிக்காய் ஒரு காயகற்பம் அந்த காயகற்ப மகத்துவமான அந்த நெல்லிக்கனியை நீங்கள் ஒரு எல்லாருமே ஜூஸ் போட்டு ஒரு நபருக்கு ஒரு நெல்லிக்காய் இனிப்புக்கு பதிலாக ஒரு மாதுளம்பழம் போடுங்க அல்லது நாட்டு சக்கரை அல்லது தேன் கலந்து நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று தினசரி காலை மாலை நீங்கள் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எப்படி எதிர்ப்பு சக்தி குறையும் எப்படி நோய் தொற்று ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நுரையீரல் பலப்படணும் அதுக்கு மூச்சு பயிற்சி செய்யலாமே வீட்டிலே இருந்துக்கிட்டு எல்லாரும் ஒரு 10 நிமிடம் அந்த பிராணாயாம மூச்சு பயிற்சியை இன்னைக்கு சித்த மருத்துவர்கள் யோகா மருத்துவர்கள் இந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதை ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வீட்டில் பண்ணுனா இந்த நுரையீரல் பலப்படும் அந்த நிமோனியா தொற்று உங்களுக்கு ஏற்படாமல் தடுக்கலாமே
அடுத்தது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்கு. எல்லாமே மூலிகை மருந்து தான். இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றேன், இது சாப்பிட பயமா இருக்கு, தேவையில்லை, ஊசி போட்டுட்டு இருக்கேன், சாப்பிட பயம் இல்லை, நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அனைத்து அரசு மருத்துவமனைகளிலுமே கூட்டு சிகிச்சை முறைகள் தான். ஆங்கில சிகிச்சை ஒரு பக்கம் கிடைக்கும், அதே போல இந்திய மருத்துவ முறை சிகிச்சைகள் ஒரு பக்கம் கிடைக்கும். ரெண்டு பேரும் இணைந்து தான் ஒரு நோயை நாங்கள் குணப்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால பொதுமக்களுக்கு அந்த பயமே வேண்டாம். இந்த பதிவை நீங்க அனைவருமே பார்க்கணும், உங்க நண்பர்களுக்கு பகிரணும், இதை மறக்காம நீங்க பின்பற்றணும். அதற்காகத்தான் இந்த பதிவு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்மளுடைய பாரம்பரிய உணவை பின்பற்றுங்க, எல்லாருமே எடுத்துங்க. அதே போல இந்த பாரம்பரிய மருந்துகளை நீங்க இதை உதாசீனப்படுத்தாம வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. என்ன இருக்கணும், நிலவேம்பு குடிநீர் சோறுனா இருக்கணும், கபசுர குடிநீர் சோறுனா இருக்கணும், தாலிசாதி சோறுனா இருக்கணும், அமுக்கரா சோறுனா இருக்கணும், திரிபலா சோறுனா இருக்கணும், ஆடாதோடை மணப்பாக இருக்கணும், மாதுளம்பழம் மணப்பாக இருக்கணும். இதெல்லாம் நீங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். காய்ச்சலுக்கு மருந்து இல்லையா, இருக்கவே இருக்கு. சாந்த சந்திரோதய மாத்திரை, பிரமானந்த பைரவ மாத்திரை. காய்ச்சல் இருக்கா, உடனே இந்த மாத்திரை என்ன பண்ணுங்க, குழந்தைங்க ஒரு வயசுலேருந்து 12 வயசு வரலையும் சாந்த சந்திரோதய மாத்திரைனா ஒரு மாத்திரை, 3 வேளை இஞ்சி சாறு தேன், அதில் வந்து நல்லா குழச்சி 3 வேளை கொடுங்க. பெரியவங்க 2 மாத்திரை, 3 வேளை இஞ்சி சாறு தேனில் கலந்து 3 வேளை கொடுங்க. 3 நாள் 5 நாள் 7 நாளில் எந்த வகை காய்ச்சலாக இருந்தாலும் சரி, டைஃபாய்டாக இருந்தாலும் சரி, டெங்குவாக இருந்தாலும் சரி, கொரோனா காய்ச்சலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த சாந்த சந்திரோதய மாத்திரை, பிரம்மானந்த பைரவ் மாத்திரையை இஞ்சி சாறு தேனில் கொடுத்தீங்கன்னா காய்ச்சல் கட்டுப்படும். இருமல் இருக்கா, தாலிசாதி சூரணம். குழந்தைங்களுக்கு 1/2 டீஸ்பூன் 3 வேளை தேனில் கலந்து கொடுங்க. ஒரு வயசுக்கு மேலே 12 வயசு வரலையும் பெரியவங்க, அதாவது 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் நீங்கள் தேனில் கலந்து 3 வேளை கொடுங்க. அடுத்தது அமுக்கரா சூரணம். இதை யார் வேணாலும் எடுத்துக்கலாம். சக்கரை நோயாளி அமுக்கரா சூரணத்தை 5 கிராம் எடுத்து பாலில் கலந்து சாப்பிடுங்க. சர்க்கரை இல்லாதவங்க அதாவது 5 கிராம் எடுத்து தேனில் கலந்து சாப்பிடுங்க. 2 வேளை சாப்பிட்டா போதும். அடுத்தது நெல்லிக்காய் லேகியம். நெல்லிக்காய் லேகியத்தை குழந்தைங்க 1 வயசுலேருந்து அதாவது 3 வயசுக்கு மேலே நெல்லிக்காய் லேகியத்தை 12 வயசு வரலையும் 5 கிராம் எடுத்து காலை மாலை சப்பி சாப்பிடணும். பெரியவங்க 10 கிராம் எடுத்து 2 வேளை ஆகிறதுக்கு பிறகு இதை சப்பி சாப்பிடணும். அடுத்தது திரிபலா. இன்னைக்கு மலக்கட்டு பிரச்சனை பல சிக்கலை உண்டாக்கும். அதனால தான் வாயும் ஆசன வாயும் சரியாக இருந்தால் நோய் நமக்கு வராதுங்கிறனால தான் என்ன சொன்னாங்க, அந்த திரிபலா சூரணத்தை இன்னும் அழகாக சொல்லுவாங்க. 4 2 காலை மாலை மலம் கழிக்கணும், வாரத்திற்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், 2 மாதம் கணவன் மனைவி உறவு, 2 வருடத்திற்கு 2 முறை வயிறு பேதிக்கு சாப்பிடணும். இந்த 4 வழிமுறையும் இந்த கோடை காலத்தில் அது கொரோனா தீவிரத்தில் நீங்கள் கடைபிடிச்சா நிச்சயமாக இந்த தொற்று உங்களுக்கு ஏற்படாது, உடம்புல எதிர்ப்பு சக்தியும் குறையாது. அதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, காலை மாலை நீங்க மலம் கழிக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு மலச் சிக்கல் இருந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் உடல் முழுவதுமே ஏற்படும். அதனால தான் அந்த மாலையில் கடுக்காய் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க, இந்த கடுக்காய் பொடி அதாவது திரிபலா பொடி, கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் சேர்ந்த அந்த திரிபலா சூரணத்தை 5 கிராம் 10 கிராம் சுடுதண்ணியில் கலந்து இரவு படுக்கும்பொழுது சாப்பிட்டு படுங்க. உங்களுக்கு அந்த வயிறெல்லாம் சுத்தமாயிடும், வயிறு பிரச்சனை எதுவுமே ஏற்படாதுன்னு சொல்லி அழகாக நமக்கு சொன்னாங்க. அதே மாலையில் அதாவது காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்ண, கோலை ஊன்றி குறுகி நடப்பவர் கோலை வீசி குழாவி நடப்பறேன்னு சொன்னாங்க. இதெல்லாமே எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, உங்கள் சமையலறையில் எல்லாமே இருக்குது, அதை முழுமையாக நம்ம கடைபிடிச்சாவே இந்த தொற்று உங்களுக்கு ஏற்படாதே. அதைத்தான் நாங்கள் திரும்பவும் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறோம். பாரம்பரிய உணவு, இந்த கோடை காலத்தில் பழைய நீராகரம் சாதம் மிஞ்சினா தண்ணி ஊற்றி வைங்க. எல்லாரும் காலைல எழுந்திரிச்சோடனே அந்த இஞ்சிச்சாரை குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து என்ன பண்ணுங்க, அந்த பழைய நீராகரத்தை குடிங்க. அப்புறம் கம்மங்கூழ், கம்பை வந்து இடித்து நீங்கள் உங்களுக்கு தெரியும், அதை காய்ச்சி மோர் தயிர் சேர்த்தி அந்த கம்மங்கூழை கொடுங்க. சின்ன வெங்காயத்தை நிறைய சேர்த்திங்க, கருவேப்பிலையை நிறைய சேர்த்திங்க, பூண்டை நிறைய சேர்த்திங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம் உடலை பலப்படுத்தக்கூடியது, நோய் எதிர்ப்பாற்றலை தரக்கூடியது. இதுதாங்க நம்மளுடைய பாரம்பரியம். இதை நம்ம பின்பற்றக்கூடாதா, நிச்சயமாக நீங்கள் பின்பற்ற வேண்டும். நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகள் தான் நம் உடலை பாதுகாக்கும். பாரம்பரிய மருத்துவ முறைகள் நிச்சயமாக நமக்கு கை கொடுக்கும். பாரம்பரியமாக பல 1000 ஆண்டுகளாக இருந்த ஒரே மருத்துவ முறை நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் என்று சொல்லக்கூடிய சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், யுனானி மருத்துவம், இயற்கை யோகா மருத்துவம். ஆங்கில மருந்துகளோடு நம்மளுடைய பாரம்பரிய மருந்துகளையும் நீங்கள் பின்பற்றினால் இந்த கொரோனா நோய் மட்டுமல்லங்க,
எல்லா நோயும் கட்டுப்படுத்தலாம். இன்னைக்கு சர்க்கரை நோய் எடுத்துக்கிட்டால் என்ன இருக்கு, சமையல் அறையில் வெந்தயம் இருக்கிறது, கருவேப்பிலை இருக்கிறது. இதய நோய் எடுத்துக்கிட்டால் இஞ்சி இருக்கிறது, பூண்டு இருக்கிறது, மிளகு இருக்கிறது. அதே போல பித்தப்பையை பலப்படுத்தக்கூடிய என்ன இருக்குது, துளசி இருக்கிறது, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கிறது. கல்லீரை பலப்படுத்தக்கூடியது கீழாநெல்லி இருக்கிறது, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கிறது. சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய சிறுபிலை நெருஞ்சுமுள் இருக்கிறது. கருப்பையை பாதுகாக்கக்கூடியது சோற்றுக்கற்றாலை, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இருக்கிறது, வெந்தயம் இருக்கிறது, உளுந்து இருக்கிறது. மூட்டு வழிகளை பாதுகாக்க முடக்கார்த்தான் இருக்கிறது, பாதமடக்கி இருக்கிறது, அதே போல பிரண்டை இருக்கிறது. தோல் நோய்களை பாதுகாக்க அருகம்புல் இருக்கிறது, மிளகு இருக்கிறது. இப்படி நம்மை சுற்றி இருக்கின்ற அத்தனை மூலிகைகளும் நமக்கு மருந்தாக பயன்படுபவை. சமையல் அறையில் இருக்கின்ற ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் மருந்தாக பயன்படுபவை. அதனால்தான் உணவே மருந்து என்று சொன்னார்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னார்கள். இதை முடிந்தவரை நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம், இதைத்தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கொரோனா தொற்று நிச்சயமாக ஏற்படாமல் நீங்கள் தடுக்க முடியும். மற்றவர்களையும் நாம் காக்க முடியும். நாம் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற முடியும். நாம் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். அதனால் அரசினுடைய வழிகாட்டுதல்களை, முகக்கவசம், தன் சுத்தம், சமூக இடைவெளி கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அதே வேளையில் பாரம்பரிய உணவு, பாரம்பரிய மருத்துவ முறைகள், இன்றைக்கு சொன்ன அத்தனை மருந்துகளுமே நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சகல நோய்களுக்கும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்துகள் இருக்கிறது. அதே சமயம் இந்த மருத்துவ முறைகள் இரண்டு கண்கள் போன்றது. நவீன மருத்துவமும் உயர்ந்ததுதான், பாரம்பரிய மருத்துவமும் உயர்ந்ததுதான். அதனால் இதில் எந்த வேறுபாடும் காட்டாமல் அத்தனை மருத்துவ முறைகளும் நம்மளை பாதுகாக்க என்பதை புரிந்து, எதற்கு எதை எடுத்துக்கொண்டால் நலமாக வாழலாம் என்பதை அறிந்து புரிந்து நீங்கள் பின்பற்ற வேண்டும். நோய் தொற்றிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீண்ட ஆயுளோடு நோயின்றி நீங்கள் வாழ வேண்டும், மருந்தின்றி வாழ வேண்டும், நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.